ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 14,000 பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இது நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, சில பேர் எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்ம டெலகிராம் சேனலில் என்ன சொன்னோம்னா, மண்டேவே சண்டேவே நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், மார்க்கெட் வந்து 14,000 ரீச் பண்ணும் அப்படின்ட்டு. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மட்டுமே பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணுறாங்க. சில சமயம் என்ன நடக்குன்னா, குளோபல் மார்க்கெட்டு நல்லா போகும், நம்ம மார்க்கெட் விழுகும், குளோபல் மார்க்கெட் நல்லா போகாது, நம்ம மார்க்கெட் மேலே ஏறும், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ நமக்கு வந்து பெருசாக வந்து கம்பெனி ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் வந்துட்டுருக்கு. பட் வேறு எந்த ஒரு ஒரு குளோபல் கியூஸோ ஒரு பெருசாக ஒன்று இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. மார்க்கெட் இறங்குறது காரணம் என்னென்னா, மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஹையை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ஹையை ரீச் பண்ணி கண்டிப்பாக அது வந்து ஒரு கரெக்ஷனுக்கு வரணும், அந்த கரெக்ஷன் தான் இது. அதனால் அது கரெக்ஷன் வந்து நான் வந்து எதிர்பார்த்தது வந்து 13,800 வரைக்கும் எதிர்பார்த்தேன். மார்க்கெட்டு அப்படி தான் இருக்குது. 13,920 வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி வந்திருக்கு, 930 வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு மார்க்கெட். ஸோ எதிர்பார்க்குறது வந்து 13,800 13,750 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம் மார்க்கெட். ஓகே. ஸோ அதனால் தான் நம்ம மண்டேவே சண்டேவே சொல்லியிருந்தேன் நான் நம்ம டெலகிராம் சேனலில். அதாவது லாங் டைம் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு இது, ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து ஒரு நாளைக்கு இப்படி குளோபல் கியூஸ் எப்படி இருக்குது, அது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம மார்க்கெட் வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட் நடந்திருக்கு, குளோபல் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. ஸோ அதை பாருங்கள். ஏன்னா வந்து குளோபல் இப்போ நம்ம மார்க்கெட் இப்போ நம்ம நாட்டில் எந்த மைக்ரோ நியூஸோ ஏதோ நியூஸ் எதுவுமே இல்லைன்னா, குளோபல் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுதான் நம்ம மார்க்கெட்டும் பிஹேவ் பண்ணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது வந்து இப்போது யூஎஸில் வந்து புது பிரசிடெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பாலிசிலாம் கொண்டு நிறைய இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு பாசிட்டிவ் இதில் தான் இருக்குது. பட் மார்க்கெட் இறங்க காரணம் என்ன, கரெக்ஷன். ஸோ மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டிலும் சரி நம்ம மார்க்கெட்டிலும் சரி ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் போயிடுச்சு. 7,500 15,000 வரைக்கும் பேருக்கு டபுள் டைம் மேலே ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கும். ஸோ அதுதான் அந்த 1,000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. இது ஒரு கரெக்ஷன். 13,750 அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா வந்து யூஎஸ் எக்கனாமி ரெக்கவர், அதாவது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃப்ரைடே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது. ஏன்னா ஃப்ரைடே வந்து யூஎஸ் ஃபெடரல் மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸோடைய குவார்டர்லி ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா மார்க்கெட் பிக்கப் ஆகும், அதுலேருந்து பிக்கப் ஆகும். சப்போஸ் அந்த ரிசல்ட் நல்லா இல்லை அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கும். கீழே இறங்கினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13,500 அந்த ரேஞ்ச் வரும், அதுக்கு கீழே மார்க்கெட் இறங்காது. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து அந்த ஃப்ரைடே ரிசல்ட் வச்சு தான் வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து அந்த ஃப்ரைடே வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இதிலேருந்து பிக்கப் பண்ணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் லாங் டேர்ம் போகிறவங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், அக்குமுலேட் பண்ணுங்கள். 15,500 வந்துச்சுன்னா மறுபடியும் அக்குமுலேட் பண்ணுங்கள். 13,500 வந்து கீழே இறங்க சான்சஸ் இல்லை. மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து மேலே போகுது. இந்த கரெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டாக்ஸ் கீழே இறங்கியிருக்கு. இப்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு மாதம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து நிறைய கம்பெனி வந்து டைப் பண்ணியிருக்கு அதுன்னு சொல்லி நிறைய பேர் உள்ள வந்தோடனே மார்க்கெட் கிட்டத்தட்ட 2,200-2,300 வரைக்கும் போயிருந்த மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வைஸே மார்க்கெட் போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா பெருசாக நியூஸ் இல்லை, அந்த நியூஸ் வச்சு வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏற்றிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒன்றும் இல்லை பேசுகிறதுக்கு, அடுத்த ரிசல்ட் வந்தால் தான். ஓகே. இப்போ வந்து இப்போ அந்த ரிலையன்ஸ் காம்படிட்டர் கம்பெனியும் ஒரு கம்பெனியும் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு செப்பரேட் வீடியோவை நான் போடுறேன். ஓகே. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் 3 IPO வந்து லிஸ்ட் ஆக போகுது. IRFC, இண்டிகோ பெயின்ஸு,
அப்புறம் வந்து ஹோம் ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் நிறைய நிறைய வரப்போகுது. பட் எல்லாமே நான் வந்து முன்னாடி எதிர்பார்த்த ஐபிஓ விட இப்போ அந்த ப்ரீமியம் விலை கிடைக்குமாங்கிறது டவுட். ஏன்னா வந்து இண்டிகோ பெயிண்ட்ஸ் உள்ளே வர்றது நான் வர்றது இப்போது நேற்று ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது என்னென்னா பிர்லா கம்பெனி வந்து அவங்க வந்து அவங்களும் அவங்க ஆல்ரெடி சிமெண்ட் கம்பெனிஸ் இருக்கிறதுனால வந்து சிமெண்ட்டு அந்த புட்டி அந்த அந்த ரிலேட்டட் இருக்கிறதுனால அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக கட்டுமான துறையில் வந்து அவங்க ஆல்ரெடி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா பெயிண்ட்ஸ் கம்பெனி புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இப்போ வந்து அதாவது வந்து இப்போது 60% வந்து டாமினேட் பண்ணுறதுக்குரியான இப்போ ஜெஸ் சிமெண்ட்ஸு அப்புறம் வந்து ஏசியன் பெயிண்ட்ஸு அப்புறம் வந்து இன்னொரு பெயிண்ட்ஸு மூணு பெயிண்ட்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிர்லா சிமெண்ட்ஸ் கம்பெனி உள்ளே வரப்போகுது பிர்லா பெயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு காம்படிட்டர் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயந்தான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குருமாறுறது வந்து எந்த மாதிரி செக்டார்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா பவர் செக்டார்ஸ். ஸோ அது பவரோட தேவைகள் அதிகமாகிட்டுருக்கு. நிறைய கவர்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகுது பவர் செக்டாரில். இந்த பவர் செக்டார்னால் நீ ஆட்டோமேட்டிக்காக வந்து யாருக்கு போகும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து டாடா பவர் அப்புறம் வந்து அதானி அதானி டிரான்ஸ்மிஷன் அதானி கிரீன். ஸோ அதுக்கப்புறம் போர்ட் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இஸ் அதானி போர்ட். ஸோ இதில் வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் டெஃபினெட்லி எஃப்எம்ஜி ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் இனிமே. ஓகே பார்த்திங்கன்னா டாடா கன்சியூமர் டாடா கன்சியூமரில் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க அக்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து சூப்பர் ஆப்புன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க சூம் அது வரப்போகுது. ஸோ அந்த சூப்பர் ஆப் வந்துச்சுன்னா டாடா கன்சியூமரில் நல்ல ஒரு இதாக இருக்கும். ஓகே டாடா பவர் அதே மாதிரி அப்போ பார்க்கும்போது ஃபார்மா ஐடி கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் டெஃபினட்டாக வந்து அதாவது என்னென்னா அந்த இப்போ சிட்டிசன்ஸ் இல்லை யூஎஸ் சிட்டிசன் க்ரீன் கார்டில் வந்து நிறைய தளர்வுகள் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்துச்சுன்னா ஐடி கம்பெனிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நிறைய பேர் இப்போ வந்து என்ன பண்ணுறது கூகுள் கம்பெனி ஆப்பிள் ஸோ நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஜோ பைடன் சொன்னது வந்து நிறைய பேர் வரவேற்றிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இது இவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது பட் மார்க்கெட் கீழே இறங்குது. ஏன் இறங்குது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் நோக்கி தான் வரணும். ஏன்னா ஹால் டைம் ஹை 15,000 டச் பண்ணிடுச்சு கீழே கரெக்ஷன் ஆகி தான் மார்க்கெட் மேலே போகும். ஓகே அதுதான் வந்து எப்பயுமே மார்க்கெட்டில் நடக்கிற அந்த விஷயந்தான். எப்பயுமே கீழே இறங்கி தான் மேலே ஏறும் மேலே அப்படியே போயிட்டுருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே தான் போயிருக்கு. மேலே போயிட்டு தான் இப்போ அந்த கரெக்ஷனுக்கு வருது. கண்டிப்பாக அந்த கரெக்ஷனுக்கு வரும். ஸோ எதிர்பார்க்குறது வந்து 13,800 13,700 இந்த ஃப்ரைடே நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபெடரல் பேங்க்கோடைய அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்குது யூரோப்பியன் என்ன சொல்கிறது கண்ட்ரீஸோடைய குவார்டர் ரிசல்ட் எப்படி இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த யூரோப்பியன் மார்க்கெட்டு சப்போஸ் டவுனாக இருந்துச்சுன்னா 13,500 13,600 அது கீழே மார்க்கெட் கண்டிப்பாக டெஃபினட்டாக கீழே இறங்காது. 13,500 இல்லை 13,600 அது கீழே வந்து மார்க்கெட் கீழே இறங்க சான்சஸ் இல்லை. ரொம்ப கீழே இறங்கிச்சுன்னா 13,500 வரைக்கும் வரும் அது கீழே வராது. ஸோ நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிட்டு வாங்க. ஓகே இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன் நான் நேற்றே வந்து பார்க்கும்போது இது வந்து என்னது புட்காலா அது வந்து புட்கால் ரேஷியோ புட்கால் ரேஷியோ நேற்று ஸ்டாக் இண்டெக்ஸ் பார்க்கும்போது 1.something இருந்து. ஸோ 1.something இருந்துச்சுனாலே மார்க்கெட் கீழே இறங்க போது தான் இருக்குது. ஒன்றுக்கு மேலே போயிட்டாலும் மார்க்கெட் கீழே இறங்க போகுது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இப்போ வந்து கரெக்டாக அந்த 0.98 இருக்குது. ஒரு கீழே இறங்கினா கொஞ்சம் ஒரு புஷ் பண்ணி மேலே அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பாருங்கள் புட்கால் ரேஷியோலாம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபினான்ஷியல் செக்டர் கம்ப்ளீட்லி அடி வாங்கியிருக்கு. ஃபினான்ஷியல் செக்டர் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து டாடா மோட டாடா ஸ்டீல் டைட்டன் இண்டஸ்லேண்ட் பேங்க் ஹிண்டாலுக்கோ இப்போது வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம நீங்கள் வந்து அந்த எந்த இண்டெக்ஸ் இன்றைக்கி நிறைய அடி வாங்கியிருக்குன்னு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. நிஃப்டி 50 இது வந்து புது சைட்டுனால நமக்கு வந்து இதாக இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணனா பழைய சைட் ஓப்பன் பண்ணலாம். பழைய சைட் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புது சைட்டை வச்சுருக்காங்க அது சில இது வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு அது எடுக்க முடியல. இதை பழைய சைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் பழைய சைட்டு
நியூ வெப்சைட். ஓகே, நம்ம இண்டெக்ஸ் இதை அந்த பழஸ் வந்து மாற்றிட்டாங்க. நமக்கு என்னென்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸு. ஓகே, இந்த இருக்குது செக்டோரியல் இண்டெக்ஸ் இண்டெக்ஸஸ் செக்டோரியல் இண்டெக்ஸ். நீங்கள் பார்த்துக்கும்போது பேங்க் அதாவது பார்த்து ஃபினான்ஸ் செக்டர் நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா 3% நியர்லி 3% டவுன். ஓகே, ஆட்டோ செக்டர்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இங்கே கை கொடுத்தது வந்து நிஃப்டி எஃப்எம்சிஜி தான். ஸோ எஃப்எம்சிஜி பாசிட்டிவாக இருந்ததுனால ஓரளவு இருந்தது, மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடி. ஸோ அதனால் வந்து இப்போது தான் கரெக்ஷன் வருது, மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 14,100 தான், 14,100 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 14,200 தான். சப்போர்ட்டும் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் பார்க்கும்போது 13,800 அதான் சொல்கிறாருன்னா 13,800 உடச்சிச்சுன்னா 13,700 வந்து 600 வரைக்கும் போகிறது சான்சஸ் இருக்கலாம். ஃப்ரைடே ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ வந்து ஓகே, அதாவது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னதுன்னா யூஎஸ் மார்க்கெட் எனக்கு எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் எப்படி மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக போகுதுங்கிறத. யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவில் தான் இருக்குது, எல்லாமே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, கிட்டத்தட்ட அந்த இண்டெக்ஸ் பாருங்கள் விஏஎக்ஸ் இண்டெக்ஸுக்கு 16-17% பாசிட்டிவில் இருக்குது, மார்க்கெட் வந்து நெகட்டிவ் இருக்குது. நாஸ்டாக் ஓகே எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம், எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, எப்படி இருக்கும், நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் பாருங்கள். நிறைய பேர் மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் பாருங்கள், போயிங் எல்லாமே ஃபால், எல்லாமே கீழே விழுந்துருக்கு, மார்க்கெட் கீழே விழுது கரெக்ஷன். ஸோ இது வந்து என்னென்னா இந்த இம்பேக்ட் நம்ம மார்க்கெட்டையும் நாளைக்கு இருக்கும், கீழே விழுந்து தான் மேலே வரும். மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு 27ஆம் தேதி இல்லையா. மார்க்கெட் வந்து இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்க்கும்போது வந்து மார்க்கெட் நெகட்டிவில் தான் இருக்குது, நெகட்டிவில் தான் இருக்குது மார்க்கெட்டு, நெகட்டிவில் தான் போயிட்டு இருக்குது. மித்தபடி வந்து S&P 500 அதுவும் நெகட்டிவில் தான் இருக்குது, டவு ஜோன்ஸ் எல்லாம் நெகட்டிவில் இருக்குது. நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள் யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது. யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் பண்ணுறது ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்து கேப் ஓப்பன் ஆகி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், அதாவது வந்து கேப் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், அதாவது வந்து 3 ஃப்ரேமாக பிரிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் நீங்கள் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருந்தால் தெரியும். நான் அந்த லைன்ஸ் உங்களுக்கு சாம்பிள் கெடுக்கிறேன், மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன் நான் எப்படி இருந்ததுன்ட்டு. அதை ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போட சொன்னேன். ஸோ யாரும் நீ போஸ்ட் பண்ணல. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க 11 மணி. ஓகே, நெக்ஸ்ட் 2 o'clock. அது 11 மணிக்கு உங்களால் வந்து வந்து அந்த 11 மணிக்கு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மார்க்கெட் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ். ஸோ இது இந்த சைட்வேஸ் இதை உடச்ச உடனே மார்க்கெட் கிடையாது, அதாவது உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் நான் இன்னும் நல்லா. இந்த சைட்வேஸோட லோ பாருங்கள், இந்த சைட்வேஸோடைய லோ பாருங்கள். இந்த லோ உடச்சினோடனே மார்க்கெட் கடை கடன் கிளியர் ஆரம்பிச்சிச்சு, இந்த லோ உடச்சினோடனே மார்க்கெட் கடை கடன் கிளியர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். இதே மாதிரி மார்க்கெட் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே நான்
கேப் அப் ஆகலாம் இல்லை கேப் டவுன்வுட் ஆகலாம் யூஎஸ் மார்க்கெட் பொறுத்து. அப்படி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நாளைக்கு தீர்மானிக்க போகிறது வந்து அந்த 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடக்கிற அந்த 3 மணி நேரம் டிரான்சாக்ஷன் தான். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் வச்சு தான் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே வந்து தீர்மானிக்க போகுது. ஸோ பார்த்து தெளிவாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போது நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் எடுக்கிறதுக்கு 1000 பாயிண்ட்ஸ் டவுன், 1000 பாயிண்ட் கிட்டத்தட்ட 2500 வரைக்கும் போயிருக்கும் போலக்கு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அங்கே தான் இருக்குது, 29500 இதுதான் அதோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ கீழே வரும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டு, ஏன்னா வந்து மார்க்கெட் மறுபடியும் வந்து கரெக்ட் ஆகாது, அதை கரெக்டாக ஆகிறதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது 2500 தான் அதோடைய வந்து சப்போர்ட் டிமாண்ட் ஜோன், ஏன்னா அங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து பீக்கி போச்சு மறுபடியும் அந்த லெவல் வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணப்போ இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஃபியூச்சரில். அதனால் மார்க்கெட் கரெக்ஷனாக அக்கமுலேட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே மார்க்கெட் எப்போ திரும்பி எப்போ கரெக்ட் ஆகணும் தெரியாது, கரெக்ஷன் ஆகணும், இந்த கரெக்ஷன் யூஸ் பண்ணி நல்லபடியாக லாபம் சம்பாதிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் நல்லபடியாக சந்திப்போம்.